வணக்கம் வணக்கம் பிரதர் அண்ட் சிஸ்டர், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் காணும் பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு யாரும் வந்து இன்றைக்கி சொல்ல முடியாத போயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நைட் சொல்லலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஸோ அதை சொல்லலான்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி அவங்கள நம்ம நினச்சாலே போதும், நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு எண்ணம், நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து எல்லோரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஸோ மனசார நான் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லாம் நல்லா இருக்க கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் எல்லாருக்கும் நீடூடி வாழ, அவங்க உறவோடு வாழ, அவங்க உறவுகள் எல்லாம் சேர்ந்து வாழ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸாக சொல்கிறதுக்கு நான் ஒன்று இது பண்ணியிருக்கேன். ஸோ கயானான்ற ஒரு நாட்டில் பிரதமர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர். ஸோ அவர் வந்து ஒரு தமிழர் அவர் வந்து ஒரு தமிழர் ஆக்சுவலாக அவர் வந்து அந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் முதல் முறையாக ஒரு தமிழர் வந்து பிரதமராக மாறுகிறது வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோசஸ் வீராசாமி நாகமுத்து அப்படின்ற பேர். ஸோ உலகத்திலேயே வந்து ஒரு தமிழர் பிரதமராக மாறி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கம்பீரமாக சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் வந்து பிரதமராக மாறியிருக்காரு அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ நாளைக்கு நம்மளும் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையே அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. இன்று பிறந்தநாள் கொண்டாடும், இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் இன்று ஒரு தகவல் சொல்கிறதுல, நம்ம எழுதி வைக்கிறதை விட பேசப்படுற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா அது எல்லாமே அது ஒரு எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ பேசப்படும் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வந்து நிறைய இது இருக்கு. அது வந்து ஒலி, அது வந்து நிறைய பேருக்கு கேட்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ எழுதி வச்சதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல முடியாது அது, ஆனால் அதை விட ஸ்பீடாக ஒரு செகண்ட் கணக்கில் ஒருத்தங்கிட்ட போய் சேர்றது எழுதி வச்சதை விட பேசப்படுறது தான் வந்து கரெக்டாக போய் சேரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.